எல்லாரையுமே வியக்க வைக்கும் தலா அஜித்தின் குணம். எல்லாரிடமும் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அன்பாக பழகும் தலா அஜித்தை சிறு குழந்தைகளுக்கு கூட மிகவும் பிடிக்கும். அது மட்டுமின்றி சினிமா துறையில் உள்ள மற்ற பிரபலங்கள் நான் அஜித்தின் ரசிகன் என்று வெளிப்படையாகவும் பெருமையுடனும் கூறுவார்கள். சினிமாவை அவரது தொழிலாக மட்டுமே பார்ப்பவர். இவரது கடின உழைப்பால் மட்டுமே இவர் படிப்படியாய் உயர்ந்தவர். இவர் சினிமாவை தவிர வேற எந்த நிகழ்ச்சியை வைத்தும் பணம் சம்பாதிப்பதே இல்லை. இதனாலேயே இவர் பலராலும் கவரப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக விளங்கும் தலா அஜித் தனது எளிமையான குணத்தாலும் நேர்மையான நடத்தியாலும் அனைவராலும் கவரப்பட்டவர். மிகப்பெரிய வெற்றி அடைந்த நிலையிலும் மிகவும் சாதாரணமாக இருந்த நிலையிலும் சரி, இவருக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்திருக்கிறது. ரஜினிகாந்த் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு ஒரு ஹீரோ எப்படி இருக்க வேண்டுமென்றால் வெள்ளை நிறத்தோடு கருமையான சுருள் முடியும், சற்று பெரிய கண்களோடு தமிழ் உச்சரிப்போடு சரியாக இருக்க வேண்டும். இதில் இருக்கும் ஒரு தகுதியும் இல்லாமல் அந்த பின்பத்தை மொத்தத்தையும் முடித்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதன் பின் கருப்பாக இருக்கும் எல்லோருமே ஹீரோவானார்கள். விஜயகாந்த், சரவணன், முரளி என்று பல ஹீரோக்கள் சினிமாவிற்கு வந்தார்கள். அதன் பின்பு கருப்பா இருக்கவர்கள் தான் ஹீரோ என ஆனது. அந்த பின்பத்தை உடைத்தது தலா அஜித் மட்டும்தான். இப்படி ஒருத்தர் மீது எப்படி மக்களுக்கு ஏற்பில்லாமல் இருக்கும்? அவருக்கு டான்ஸ் வராது என கிண்டடைத்த எதிர்த்தரப்பு ரசிகர்களை அடிச்சு தூக்காக்கினார். முதுகில் 18 முறை ஆபரேஷன் செய்து உயிரோடு இருப்பதே பெரிய கஷ்டம். சரி, ஆண்டவன் புண்ணியத்துல உயிரோடு இருக்கலாம், எழுந்து நிற்பது என்பது முடியாத காரியம். ஓகே, ஏதோ முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், எழுந்து நின்றுட்டாச்சு. ஆனா டான்ஸ் ஆடி உயிரை பணையம் வச்சு ஸ்டண்ட் காட்சிகள் நடிச்சு தியேட்டர்ல வெடி சத்தத்தை விட விசில் சத்தத்தை அதிகமா கேட்க வைக்கிற அளவுக்கு மாஸ் காட்டுவது நம்ம தலா அஜித் மட்டும்தான். இவரோட ஒரு படம் ஓடினாலே அந்த படம் தான் அந்த வருஷத்தோட மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்ச படமா இருக்கும். அதன் பிறகு இரண்டு படங்கள் தோல்வி அடைந்தாலும் அது முக்காவாசி நஷ்டமாக இருக்காது. ஏனென்றால் அவருக்கு இருக்கும் ஓபனிங் அப்படி, கையில் இருக்கும் காசை கேட்டால் கூட அப்படியே தருவார் நம்ம தலா அஜித். அந்த மாதிரி குணம் வேற யாருக்குங்க வரும்? இன்று மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா என்றுமே அவரை உள்ளங்கையில் வைத்து தாங்கும். இவரை வில்லாவில பார்த்தா இவர் ஏதோ ஹாலிவுட் ஹீரோப்பா அப்படின்னு தோணும். அப்படியே இறங்கி அடிச்சா விசுவாசம் பார்த்தா அவர் நம்ம அப்பா மாதிரி தோணும். அப்படியே வீரம் பார்த்தா நமக்கு அண்ணன் மாதிரி தெரிவார். இதுவே இவரோட நடிப்புக்கு சான்று. இன்னொரு விஷயம் தெரியுமா? அஜித் என்றால் யாராலும் இவனை வெல்ல முடியாதவன் அப்படின்னு தான் அர்த்தமாம். உண்மையிலேயே இவரு அதிசய பிறவி தான் சொல்லணும். மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.